வணக்கம் நண்பர்களே, இந்த பொருள் இருந்தால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள்லாம் மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் இந்த பொருளை பயன்படுத்தி என்னென்னமான கேள்விகளுக்கெல்லாம் விடை காணலாம் அப்படிங்கிறத பற்றி நிறையா சொல்லியிருந்தேன். அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத லாஸ்ட்டில் பென்டுலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிமுகம் மட்டும் கொடுத்துருப்பேன். இந்த பென்டுலத்தை பயன்படுத்தி நம்மளுடைய கேள்விகளை எப்படி கேட்கலாம் அப்படிங்கிற பற்றியான வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி இந்த பென்டுலத்தை பற்றியான புக்ஸு வந்து நர்மதா பதிப்பகத்தில் இருக்குது. நீங்கள் நர்மதா பதிப்பகத்தில் போயிட்டு பென்டுலம் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா, கூகுள்லேயோ அல்லது அவங்க வெப்சைட்லேயோ போயிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா பென்டுலம் சம்மந்தமான புக்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதில் தம்மணம் செட்டியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஒருத்தர் ஆர்த்தர் எழுதியிருக்காப்புல. அவர் வந்து ரொம்ப தெளிவாக இந்த பென்டுலம் எப்படி வேலை செய்யுது, நம்மளுடைய தேவைகளை எப்படி பென்டுலத்தில் பயன்படுத்தி நம்மளுடைய கேள்விகளுக்கு விடை காணலாம் அப்படிங்கிற பற்றி போட்டிருக்காங்க. இந்த பென்டுலம் வந்து நர்மதா பதிப்பகத்திலே கிடைக்குது. விலை 30 ரூபா தான், ரொம்பலாம் கிடையாது. இது இல்லாமையும் நீங்களே பென்டுலம் தயார் பண்ணலாம். பென்டுலங்கிறது என்னென்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு நேர்கோட்டில் ஒரு கனமான பொருளை தொங்க விட்டு தொங்கு விசையை அளக்கிறதுக்காக பென்டுலம் பயன்படுது அப்படிங்கிற மாதிரிலாம் புக்ஸில் நம்ம படிச்சிருப்போம். பென்டுலத்தில் எந்தெந்த மாதிரியான பொருளில் பெண்டுலமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இரும்பு குண்டு இருக்குல்ல, இரும்பு குண்டு பெண்டுலமாக பயன்படுத்தலாம். மரத்துண்டு வந்து பெண்டுலமாக பயன்படுத்தலாம். போல்டுடைய நட்டை வந்து பெண்டுலமாக பயன்படுத்தலாம். ஒரு கனமான பொருளை ஒரு தொங்கு விசையில் தொங்க விட்ட எதுவானாலும் பெண்டுலமாக பயன்படுத்தலாம். இன்னமும் சிறப்பாக பயன்படுத்தணும் அப்படின்னா, துல்லியமாக பயன்படுத்தணும்னா இந்த இரும்பு குண்டு பெண்டுலம் பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா படிகார கல் வந்து நம்ம பூஜை சாமான்லாம் வாங்குகிற கடைகளில் இருக்கும். இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் இந்த படிகார கல்லுங்கிறது கிடைக்கும். இந்த படிகார கல்லை வாங்கி நீங்கள் இந்த சைஸ்லேயோ அல்லது பெரிய சைஸ்லேயோ நல்லா கல்லில் போட்டு தீட்டி பெண்டுலமாக உருவாக்கி வச்சுக்கலாம். ஆனால் அந்த இதெல்லாம் சிரமமாக இருக்குது அப்படின்னா இந்த இரும்பு குண்டை வந்து பெண்டுலமாக தயார் பண்ணிக்கோங்க. இந்த பெண்டுலத்தை பயன்படுத்தி எப்படி முதல்ல கேள்விகளை கேட்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அப்புறமாட்டி ஒவ்வொரு கேள்விக்கும் எப்படி விடைகளை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போதைக்கு பெண்டுலத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பெண்டுலத்தை வந்து இந்த ரெண்டு விரலில் மட்டுமே இந்த நூலை வந்து பிடிக்கணும். அப்போ பிடிச்சா தான் நம்மளுடைய இந்த பிரபஞ்சத்துடைய ஆற்றல் நம்ம மூளைக்கு போய் மூளையிலிருந்து நம்ம விரல் வழியாக வந்து விரல் வழியாக இந்த பிரபஞ்சத்து மூலமாக இந்த பெண்டுலத்துடைய அந்த அதிர்வில் நம்மளுக்கு காட்டுங்க. இது வந்து நிரூபிக்கப்பட்டது தான். இதில் வந்து நான் ஒரு சின்ன பயிற்சியாக தான் கொடுக்குறேனே தவிர, இதை வந்து நான் வந்து ஒரு பயிற்சியாக தான் நான் வழங்குறேன். இதை பற்றியான புக்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதை நீங்கள் வந்து அவங்களுடைய அனுபவத்தை தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஒரு பயிற்சியாக தான் நான் கொடுக்குறேன். பெண்டுலத்துக்கு வந்து இந்த மாதிரியான டவுசிங் போர்டுலாம் நிறையா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து இந்த மாதிரியாக இரண்டு விரலில் தான் பிடிக்கணும். அப்போ பிடிக்கிறதுங்கிறது துல்லியமாக இருக்கும். இந்த நெட்லலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆங்கில வீடியோவில் வந்து கையை வந்து கீழே வைக்கக்கூடாதும்பாங்க, தரையில் படக்கூடாதும்பாங்க. தரையில் படலைன்னா பெண்டுலம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். அது உண்மை தான், அதிகமாக தான் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஆனால் நம்மளுக்கு வந்து எல்லாருமே எல்லா நேரத்துலையும் நம்ம வந்து பதட்டம் இல்லாமல் ஒரு தெளிவாக இருப்போம்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் கை வந்து சேக்காகும். அப்போது அந்த நேரத்துலலாம் நம்மளுக்கு வந்து கரெக்டாக சொல்லுதா அப்படிங்கிறது ஒரு குழப்பம் வந்துடும். அதனால் நம்ம வந்து இந்த கையை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பாதங்களை எப்போவுமே தரையில் நல்லா பதிய வச்சுக்கணும். அதையும் நீங்கள் வந்து மறக்காமல் பார்த்துக்கோங்க. பாதத்தை வந்து நல்லா கையில் தரையில் பதிய வச்சுக்கணும். கையை வந்து நம்ம முட்டி இந்த மாதிரி வந்து அழுத்திக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பொதுவாக வந்து பெண்டுலத்தை வந்து முதல்ல பயிற்சி எடுக்கணும். பயிற்சி எடுத்தால் தான் நம்ம வந்து பெண்டுலம் வந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். எந்த மாதிரியான பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்டுலத்தை வந்து முதல்ல நன்றி சொல்லணும். பெண்டுலத்துக்கிட்ட வந்து எப்போவுமே நன்றி பெண்டுலம் அப்படிங்கிறது வந்து நன்றி விசுவாசங்கிறது, அதுக்காண்டி நன்றிங்கிறது அது வந்து நம்ம வந்து அதோட கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு உபகரணம் தான். ஸோ அதனால் நன்றி சொல்லி மனசாலையும் சொல்லலாம். இப்போது நான் வீடியோ கிரியேட் பண்ணுறதுனால நேரடியாக சொல்கிறேன்.
மனசால் சொல்லலாம். பெண்டுலத்தை முதல்ல பயிற்சி எடுக்கும்போது இந்த பெண்டுலத்துக்கிட்ட நீ வலதுபுறமாக சுற்றி வா அப்படிங்கிற மாதிரினா கேள்விகள் அந்த அதுக்கு உத்தரவிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நான் எப்படி பயிற்சி சொல்கிறேன் பாருங்கள், அது எப்படி செயல்படுதுங்கிறத பற்றி பார்ப்போம். நன்றி பெண்டுலம். நான் உங்களிடம் கேள்விகள் கேட்கலாமா, அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா, என்னுடைய கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? அப்படி தயாராக இருந்தால் வலதுபுறமாக சுற்றி வாங்க, நல்லா அகலமாக வலதுபுறமாக சுற்றி வாங்க. 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 நன்றி பெண்டுலம், நன்றி நன்றி. நிலைக்கு வாங்க. நன்றி, நிலைக்கு வாங்க. நன்றி, நன்றி. நிலைக்கு வாங்க. நன்றி பெண்டுலம், நன்றி. இப்போ நான் உங்களிடம் கேள்விகள் கேட்கலாமா, அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கீங்க அப்படின்னா இடதுபுறமாக சுற்றி வாங்க. இடதுபுறமாக நல்ல அகலமாக சுற்றி வாங்க. நல்ல அகலமாக இடதுபுறமாக சுற்றி வாங்க. நல்லா 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 அகலமாக இடதுபுறமாக சுற்றி வாங்க. உங்களுக்கு தெரியுதா அது அகலமாக சுற்றி வர்றது? நன்றி பண்ணலாம். இப்படி தொடர்ச்சியான பயிற்சிகள் எடுத்துக்கிட்டே வரணும். உங்கள்கிட்ட கையில் வச்சு வலதுபுறமாக சுற்றி வாங்க, இடதுபுறமாக சுற்றி வாங்க, மேலும் கீழும் சென்றுவாங்க, வலது இடது சென்றுவாங்க. இப்படி கேள்விகள் கேட்டு கேட்டு அந்த பெண்டுலத்துக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல கனெக்ஷனை நீங்கள் உருவாக்கணும். இந்த மாதிரி நல்ல ஒரு கனெக்ஷன் உங்களுக்குள்ள உருவாயிருச்சு அப்படின்னா அப்புறமாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கேள்விகள் கேட்டு பழகணும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு, இன்றைக்கி காலையில் உங்களுக்கு ஒரு எப்படி இருக்குது நேரம், காலையில் வந்து காலநிலை எப்படி இருக்குது, வெயில் அடிக்குமா, மழை வருமா, பனி பெய்யுமா, இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கலாம். அல்லது வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாளா, கொஞ்சம் கஷ்டமான நாளா, அந்த மாதிரியான கேள்விகள் கேட்கலாம். இப்படி நிறைய கேள்விகள் கேட்கலாம். அது இல்லாமல் இன்னொரு எடுத்துக்காட்டுக்கு, இந்த மாதிரி போடு தான் செய்யணும்னு கிடையாது. நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு என்ன கேள்வி கேட்க போகிற, ரெண்டு ஆப்ஷனில் கேட்க போகிறீங்களா இல்லை நாலஞ்சு ஆப்ஷனில் கேட்க போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் சும்மா ஒரு வரைஞ்சிக்கிட்டு அம்புக்குறி மட்டும் சும்மா டார்கெட் போட்டு சென்ட்ரு மையப்புள்ளியை வச்சு நீங்கள் கேட்கலாம். கீழே வந்து உங்களுக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லையானாலும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஆப்ஷன் கொடுக்கணும். அது மாதிரி எஸ்ஆர் நோ கொடுக்கணும். எஸ் நோ அப்படிங்கிறதையும் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா ஓரளவுக்கு துல்லியமான மெஷர்மெண்ட் எடுக்க முடியும்.
கொஞ்சம் கொஞ்சமான கேள்விகளை கேட்டு நீங்கள் அதுக்கிட்ட பழகிக்கிட்டே வந்து வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் உங்களால் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக ஆக முடியும். இதை பயன்படுத்தி உங்களால் இடையில் வாகன தொல்லைகள் அதிகமாக இருக்குது, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பெண்டுலத்தில் எந்தெந்த மாதிரியான கேள்விகள் இருக்கு உங்களுக்கு இருக்குது? இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓரலாக தான் சொல்லியிருக்கிறனால இதை வந்து சரியாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிற முடியாது. கண்டிப்பாக அது எனக்கு புரியுது. ஏன்னா உங்களுடைய கேள்விகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் தான் இந்த நான் வந்து அடுத்த வீடியோவுக்கு வந்து உங்களுக்கு சரியாக விளக்க முடியுங்கிறனால இந்த பெண்டுலம் சம்பந்தமான கேள்விகள் என்ன அப்படிங்கிறத பற்றி எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பெண்டுலத்துடைய புக்ஸு வந்து நர்மதா பதிப்பகத்தில் இருக்குது, அதோடைய லிங்கே உங்களுக்கு நான் கீழே தர்றேன். ஸோ நர்மதா பதிப்பகத்தில் போயிட்டு அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வசதியாக இருக்கும். நம்ம சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது வந்து ஒரு நல்ல உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி கூட இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த பெண்டுலம் சம்பந்தமான அனைத்து கேள்விகளுக்கும் உங்களுக்கு உடனே வந்து அதை கிளியர் பண்ணிக்கிறதுக்கான முடியும். ஓகே நண்பர்களே, இப்போதைக்கு இந்த பெண்டுலத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு அளவுக்கு ஓரளவு சொல்லிட்டேன். உங்களுடைய கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து விடை சொல்ல முடியும். ஸோ அதனால் உங்களுடைய கேள்விகளை எதிர்பார்த்து காத்திருக்கேன். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி, வணக்கம்.